வெல்கம் டு டார்போட்டன் சேனல் கிரிப்டோ மார்க்கெட் ஏர்பார்த்தை விட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது தொடர்ந்து மூணு வாரமா சாட்டர்டே சண்டே கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த வாரம் கொஞ்சம் டவுனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இருந்தாலும் பிட்காயின் மட்டும்தான் கொஞ்சம் டவுனாக இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது மார்க்கெட்டு ப்ராடர் மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது அந்த ஸ்டெடியாக இருக்குது ஏர்தோ இல்லையோ அப்படியே ஸ்டெடியாக இருக்குது 1.09 trillionல மார்க்கெட் கேப்போ அப்படியே ஸ்டெடியாக நிற்குது காயின்ஸு கொஞ்சம் ஏறிட்டு இருக்குது இறங்காம அப்படியே இருக்குது டாகி காயின் கொஞ்சம் புல்லிஷ் மோட்ல இருக்குது வழக்கமா டாகி காயின் நல்லா ஏறும்போது சிபா ஏறும் இந்த தடவை சிபா ஏறினதுக்கு பிறகு இப்போ டாகி காயின் கொஞ்சம் பிக்கப் ஆகுது அதை பார்த்து இது ஏறுறதுக்கு பதில் இதை பார்த்து அது ஏறுது கிரிப்டோ மார்க்கெட்டே இதுவரைக்கும் கீழே வர்றதுக்கு எந்த விதமான அறிகுறியும் கொடுக்கல ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது கண்டிப்பாக இப்போ 24,000 பிட்காயின் மட்டும்தான் 24,000 கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் மற்ற காயின்ஸ் எல்லாம் கெயின்ஸை அப்படியே ஹோல்டு பண்ணுது மார்க்கெட் கேப்பு அப்படியே ஸ்டெடியாக இது வரைக்கும் உள்ள கெயின்ஸை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி சஸ்டெயின் பண்ணுது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது இன்னும் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் ஃபர்தர் கெயின்ஸ் ஆகும்னு தெரியுது இன்னைக்கு பார்த்தோம்னா பிட்காயின் தான் ஏறலை ஆனால் எத்தனையும் ஏறி இருக்குது அப்புறம் டாய் காயின் புல்லிஷாக இருக்குது அப்புறம் சிபாயினும் 12 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அதிகாலையில் ஏறினது இன்னமும் அப்படியே அந்த கெயின்ஸை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்குது இறங்காமல் இருக்குது சிபாயினுக்கு அது ரொம்ப நல்ல அறிகுறி தான் இந்த தடவை கண்டிப்பாக ஒரு நல்ல அப் மூவ் இன்னும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சிபாயினும் டாய் காயினு கண்டிப்பாக ரெண்டுமே நல்லா ஏறப்போகுது அப்புறம் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே இன்னும் அப்பாக போகுது அப்புறம் சிபாயினுக்கு தொடர்ந்து நல்ல நியூஸ் வந்துட்டு இருக்குது இப்போ சிபாரியம் லேயர் 2 சொல்யூஷன் அது வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு ஒரு மாசமாவே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அந்த சிபாரியம் டெவலப்பர் யூனிஃபிகேஷன் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் அப்டேட்டு அதாவது ஒர்க் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது பேட்டா லான்ச் வந்து வெரி சூன் சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த சிபாரியம் ஏற்கனவே அது அந்த போன் டோக்கனை ரொம்பையும் ப்ரொமோட் பண்ணுறதுனால போன் டோக்கன் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சிங்கப்பூரில் வந்து பிட்கட் அப்படின்ற டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சில் போன் வந்து லிஸ்டிங் பண்ணாங்க அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஹாங்காங்கில் HT.com அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து போன் டோக்கன் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்சேஞ்சு ஏற்கனவே 500 கிரிப்டோ கரன்சி சப்போர்ட் பண்ணுது 800 ட்ரேடிங் பேர் சப்போர்ட் பண்ணுறது அங்கே வந்து பெரிய எக்ஸ்சேஞ்சு மேஜர் எக்ஸ்சேஞ்சில் இதுவரைக்கும் 2 எக்ஸ்சேஞ்ச் வந்து சமீபத்தில் லிஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்கனால லிஸ்டிங் பண்ணியிருக்கனால சிபாயினுக்கு ரொம்ப நல்ல நியூஸு சிபாரியம் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னையே சிபாயினும் இன்னொரு 30% மேலே ஏறும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்புறம் சொலானா எக்கோ சிஸ்டம் ரொம்ப டவுனாக இருந்தபோது அந்த சொலானாவில் பாங்க்குன்னு சொல்லி புதுசாக ஒரு டோக்கன் விட்டாங்க அது சிபாயினுக்கு போட்டி அப்படின்னு சொன்னாங்க அது வந்த புதுசில் ஆர்டிஃபிஷியலாக நல்லா ரைஸ் பண்ணாங்க 6 மடங்கு ரைஸ் பண்ணாங்க அப்புறம் அதில் நிறைய பில்டப் கொடுத்தாங்க விளம்பரம் நிறையா போட்டாங்க நிறையா ஹைப் அண்ட் ஹூப்லாவாக இருந்தது ப்ரமோஷன் நிறையா பண்ணாங்க அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸு மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலம் நிறையா அதுக்கு மார்க்கெட்டிங் நல்லா பண்ணாங்க பாங்க் டோக்கனை வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க இன் அதர் வேர்ட்ஸு அது ஆர்டிஃபிஷியலாக முதல்ல ஒரு பம்ப் பண்ணிவிட்டு அதை அப்படியே டம்ப் பண்ணிட்டாங்க இப்போ அது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து 98% இறங்கிருச்சு அந்த காயினே உணம்னம் போச்சு இப்போ உள்ள அப் ட்ரெண்டு கிரிப்டோ புல் மார்க்கெட்டில் அது கிராஜுவலாக இறங்கிட்டே வந்துருச்சு அது பாங்க் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் பாங்க் வந்து அது சரிவராது அது வந்து ரக் புல் தான் கிளியராக வந்து அது சீட்டிங்கே அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அது வந்து உணம்னம் போயிடுச்சு பாங்கில் வந்து காசு போட்டவங்க காசெல்லாம் ஒன்றும்லாம் போயிடுச்சு அந்த பாங்க்கு வந்த புதுசில் நிறைய ப்ராமிஸ் பண்ணாங்க பர்னிங் பண்ணுறோம் டோக்கனா அப்படின்னு சொன்னாங்க பர்னிங் பண்ணதுக்கு எந்த விதமான ஆதாரம் வெளியிடலை அவங்க அதை ஏற்றுறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அது பாங்க் டோக்கன் வந்தபோது சொலானா எக்கோ சிஸ்டத்துக்கே ஒரு நல்ல பூஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சொலானா எக்கோ சிஸ்டம் டெவலப் ஆயிடுச்சு அது வந்து அந்த காயினே ஒன்றும் இல்லாமல் போச்சு பாங்க் டோக்கன் வந்து ஒன்றுமே இல்லாமல் போச்சு அது வந்து கிளியராக ரக்புல் தான் அப்படின்னு சொல்லி இப்போ நியூஸ் விட்டுருக்குறாங்க அப்புறம் அமெரிக்காவில் கமாடிட்டி ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷன் அந்த ரெகுலேட்டர் வந்து அதில் உள்ள சீஃபு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு
கிரிப்டோ வந்து ரெகுலேஷன்ல கொஞ்சம் கேப் இருக்குது ரெகுலேட்டரி கேப் வந்து இருக்குது இருந்தாலும் நாங்க எங்களை வந்து கவர்மெண்ட் அலோ பண்ணுச்சுனா நாங்க அதை கரெக்ட் பண்ணிடுவோம் ப்ராப்பரா ரெகுலேஷன் போட்டுருவோம் அப்படின்றாரு கிரிப்டோவை ரெகுலேட் பண்றதுக்கு எங்களுக்கு ஃபுல் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு போன வருஷம் கிரிப்டோ மார்க்கெட்டில் நிறைய ஃபெயிலியரு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் ஃபெயிலியரு ஸ்டெபிள் காயின்லாம் ஃபெயிலியரு மார்க்கெட்டே $2 trillion அளவுக்கு மக்களோட பணம் காணாமல் போயிடுச்சு மார்க்கெட்டே டவுன் ஆனதில் அதனால் இது வந்து காம்ப்ரிஹென்சிவாக ஒரு சட்டம் போட்டு கிரிப்டோவை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்